ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணே நாளில் வந்து கருத்தரிக்கிறதுக்கான டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இதை பற்றின சம்மந்தமாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, போய் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கருத்தரிக்கிறதுக்கு பிரச்சனையே வந்து நம்மளோட உடலோட வெயிட் அதிகம்தான். வெயிட் அதிகமாக இருக்கனால, எடை அதிகமாக இருக்கனால தான் கருத்தரிக்க மாட்டேங்குது. பட் நம்ம வந்து என்னென்னமோ யோசிக்கிறோம், ஃப்ரேம் லெவலு, ஸோ என்னென்னமோ நம்ம வந்து ஓவராக நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ எல்லாம் பார்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைங்க, சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து தெரியாமல் நம்ம வந்து என்னென்னமோ வந்து எடுத்துகிட்ருப்போம் ஸ்டெப்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எடையை குறைக்கணும். எடையை குறைக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு சிம்பிள் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் விதை இருக்குங்கள்ல, ஆலிவ் ஆயிலெலாம் தயார் பண்ணுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலிவ் விதை, அந்த ஆலி விதையை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்துருங்க, தீயாமல் வறுத்துருங்க. வறுக்காமல் நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் சுடுத்தண்ணியில் நீங்கள் போட்டு டெய்லியும் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் வெறும் வயிற்றுலையோ நீங்கள் ஏதாவது ஒரு டைம் குடித்தாலே போதும், அதுவே வந்து நிறைய வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து ரியல் டைமாக வந்து என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த ஆலிவ் விதையை வந்து தண்ணியில், அதாவது சுடுத்தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டது குடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெயிட்டு வந்து சூப்பராக லாஸ் ஆனாங்க. ஸோ வந்து இது எத்தனை நாளைக்கு குடிக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் அதை வந்து மாதம் கணக்காக கூட வந்து குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும். சரி, மூணு நாளில் கருத்தரிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதவிடாய் காலம் இருக்க பாருங்கள், அந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு 4, 5, 6 அந்த மூணு நாளில் வந்து வேப்பங்கொழுந்து இல்லைனா வேப்பந்தலை, வேப்பங்கொழுந்து வந்து இன்னும் நல்லது, அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா அம்மியில் போட்டு அரைச்சிக்கோங்க, நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த மூணு நாள் குடிங்க. கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகும், அது வந்து கர்ப்பப்பையை கிளியர் ஆக்கிரும், அதாவது கரு வந்து ஸ்ட்ராங்காக தங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேப்பந்தலை. நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து வந்து நீங்கள் மூணு நாள் சாப்பிடணும், அதையே ஒரு 2 மாதம் கண்டினியூ பண்ணிங்கன்னா 3வது மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து எங்கள் ரிலேஷன்ஸில் வந்து நடந்த ஒரு விஷயம், அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எடை குறைவு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக உள்ள ப்ராப்ளமை வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறமேலு இந்த மாதிரி மூணு நாளில் கருத்தரிக்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள், ஏன்னா அது இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த வேப்பந்தலை இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்காக தான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, எடை குறைவு, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வந்து டெய்லியும் சாப்பிடுங்க. அடுத்தது ஒயிட் சுகர், ஜங்க் ஃபுட்ஸு, இதெல்லாம் வந்து டோட்டலாக நான்வெஜ்ஜு, மட்டனாக இருந்தாலும் ஓகே, அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்னாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இர்ரெகுலர் பீரியட் சரியாகும், வெயிட் லாஸ் ஆகும், அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க. இந்த வேப்பந்தலை ட்ரிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து கருப்பட்டி வெள்ளத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து கருப்பட்டி வெள்ளம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பட்டை இருக்குது பாருங்கள், பட்டை, அதை நல்லா பொடி பண்ணி சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து நீங்கள் வந்து பீரியட் ஆகிடுவீங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிளியர் ஆகிடும். அடுத்தது நீங்கள் வெந்தயம் கூட சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூணு நாளில் வந்து இந்த வேப்பந்தலையை அரைச்சி சாந்து மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரியோ நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை நிற்கும். இன்டர் கோர்ஸ் டேஸை பற்றியும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது பர்சனல் டவுட்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, என்னென்ன பீகாட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அதெல்லாம் வந்து இருந்தால் கூட நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களுக்கு என்னென்ன டவுட்டை எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.